Ok, să. தமிழ்நாட்டின் புதிய தலைமைச் செயலாளராக சிவ்தாஸ் மீனா பதவியேற்றுக் கொண்டார். அதன் நேரடி காட்சிகளை தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இறையன்பு ஓய்வு பெற்றதை அடுத்து தமிழ்நாட்டுடைய புதிய தலைமைச் செயலாளராக சிவ்தாஸ் மீனா பதவியேற்றுக் கொண்டுள்ளார். இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் யாழினி. யாழினி, விவரங்கள். தமிழகத்தின் 49வது தலைமைச் செயலாளராக சிவ்தாஸ் மீனா பொறுப்பேற்றுள்ளார். தற்போது தலைமைச் செயலகத்தில் இந்த பதவியேற்பானது நடைபெற்றுள்ளது. இவருக்கு முன்பு தலைமைச் செயலாளராக இருந்த இறையன்பு ஓய்வு பெற்றதை அடுத்து தலைமைச் செயலாளர் அறையில் சிவ்தாஸ் மீனா பதவியேற்றார். கோப்புகளில் கையெழுத்திட்டு தமிழ்நாட்டின் 49வது தலைமைச் செயலாளராக சிவ்தாஸ் மீனா பணியினை தொடங்குகிறார். தமிழகத்தில் 7/5/2021 அன்று திமுக அரசு பொறுப்பேற்றது. அன்றைய தினமே தமிழக அரசின் தலைமைச் செயலாளராக இறையன்பு நியமிக்கப்பட்டார். அவர் 60 வயதை நிறைவு செய்ததை தொடர்ந்து இன்று இறையன்பு பணி ஓய்வு பெற்ற நிலையில் தலைமைச் செயலாளராக நகராட்சி நிர்வாகத்துறையின் கூடுதல் தலைமைச் செயலாளராக இருந்த சிவ்தாஸ் மீனா அவர்கள் தற்போது தலைமைச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த அவர் பொறியியல் பட்டம் படித்துள்ளார். அவருக்கு ராஜஸ்தானி, தமிழ், ஆங்கிலம், இந்தி ஆகிய மொழிகள் தெரியும். சர்வதேச கல்வியின் மூலம் ஜப்பான் மொழியையும் அவர் கற்றுள்ளார். IAS முடித்த பிறகு சிவ்தாஸ் மீனா 1981 அன்று தமிழக அரசு பணியில் சேர்ந்தார். காஞ்சிபுர உதவி கலெக்டராக பணியை தொடங்கிய அவர் கோவில்பட்டி உதவி கலெக்டர், வேலூர் கூடுதல் கலெக்டர் என படிப்படியாக பணி உயர்வு பெற்றார். பிறகு ஊரக வளர்ச்சித்துறை, நில நிர்வாகத்துறை, போக்குவரத்து துறை என பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணியாற்றியுள்ளார் சிவ்தாஸ் மீனா. மேலும் கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் முதன்மை செயலாளர் உட்பட பல முக்கிய பதவிகளையும் சிவ்தாஸ் மீனா அவர்கள் வகித்துள்ளார். தற்போது நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வடிகால் துறையின் கூடுதல் தலைமைச் செயலாளராக பணியாற்றி வரும் சிவ்தாஸ் மீனாவை தமிழக அரசின் தலைமைச் செயலாளராக அரசு. தமிழ்நாடு அரசின் புதிய தலைமைச் செயலாளராக சிவ்தாஸ் மீனா பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டுடைய 49வது தலைமைச் செயலாளராக தற்பொழுது சிவ்தாஸ் மீனா பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார். கோப்புகளில் கையெழுத்திட்டு தற்பொழுது சிவ்தாஸ் மீனா பொறுப்புகளை ஏற்றுக் கொண்டுள்ளார். பணி ஓய்வு பெற்றதை அடுத்து தற்பொழுது தமிழ்நாட்டுடைய 49வது தலைமைச் செயலாளராக சிவ்தாஸ் மீனா பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார். தமிழ்நாடு அரசின் புதிய தலைமைச் செயலாளராக சிவ்தாஸ் மீனா பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார். இறையன்பு பணி ஓய்வு பெற்றதை அடுத்து தற்பொழுது தமிழ்நாட்டுடைய 49வது தலைமைச் செயலாளராக சிவ்தாஸ் மீனா பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார். அவருக்கு கோப்புகளில் கையெழுத்திட்டு தற்பொழுது சிவ்தாஸ் மீனா பொறுப்புகளை ஏற்றுக் கொண்டிருக்கிறார். அரசின் பல துறைகளில் முக்கிய பொறுப்புகளை சிவ்தாஸ் மீனா வகித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த 1989 தமிழ்நாடு கேடரில் IAS ஆனார் சிவ்தாஸ் மீனா என்பது குறிப்பிடத்தக்கது. புதிய தலைமைச் செயலாளராக பொறுப்பேற்ற சிவ்தாஸ் மீனாவிடம் பொறுப்புகளை தற்போது வே இறையன்பு ஒப்படைத்திருக்கிறார். தற்போதைய தலைமைச் செயலாளர் இறையன்பு இன்றுடன் ஓய்வு பெற்ற நிலையில் புதிய தலைமைச் செயலாளராக சிவ்தாஸ் மீனா பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையை கவனித்து வந்தார் சிவ்தாஸ் மீனா என்பது கவனிக்கத்தக்கது. அரசின் பல துறைகளில் முக்கிய பொறுப்புகளை சிவ்தாஸ் மீனா வகித்தவர். ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த சிவ்தாஸ் மீனா கடந்த 1989 IAS அதிகாரியாக தன்னுடைய பணியை தொடங்கியவர். தமிழ்நாட்டு அரசுடைய புதிய தலைமைச் செயலாளராக சிவ்தாஸ் மீனா தற்பொழுது பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார். தமிழ்நாடு அரசின் புதிய தலைமைச் செயலாளராக சிவ்தாஸ் மீனா பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.